மலரட்டும் புன் சிரிப்பு போல்க வேகம் கோசி சேனல் மெட்ராஸ்ல எலிமெண்டா எப்படி சேருதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மெட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில 50 கிராம் அளவு கருப்பு எல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம், வெள்ளை எல் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு கருப்பு எல் பிடிச்சிருந்ததுன்னா அதுவும் சேர்த்து நம்ம செய்யலாம். ரெண்டுமே சேம் டேஸ்ட்டு தான். ஸோ இப்போ நல்லாவே நமக்கு எல் வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தட்டில் நம்ம இதை மாற்றி ஆற போட்டுடலாம். இதுக்கு இடையில நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நல்லா எள்ளு வந்து கையில் இப்படி மசிச்சா மசியணும், அதான் பதம். நல்லா எள்ளு வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கடாயில 150 கிராம் அளவு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இடித்து அந்த மண்டவெல்லத்தை உடச்சி போட்டுட்டு அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம். நல்ல திக்கான துணி அல்லது டீ காஃபி வடிகட்டுற ஃபில்டர்லயே நீங்க இதை வடிகட்டுங்க. இருக்கிற கல் மண் எல்லா தூசியும் அதில் தங்கிடும். சுத்தமான பாகு நம்ம வடித்த பிறகு பாகு காய்ச்ச ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டெயின் பண்ணியாச்சு. எவ்வளோ தூசி இதில் படியுதுன்னு சொல்லி பாருங்கள். பாகு வெள்ளம்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹோம்மேடாக வீட்டிலையே செஞ்ச டிஷ்ஷஸ்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்கட் ஐட்டம் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஜென்ரேஷனை ஹெல்த்தியாக கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட பழக்கப்படுத்துங்க. ரொம்ப நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் பாகு இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா இப்போ கொதிச்சுட்டு வருது. ஸோ பதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் வரைக்கும் நான் இந்த பாகு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு பாகு நல்லா கெட்டி பட்டுருச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக இந்த பாகு ஊற்றி பார்க்கலாம். பாகு ஊற்றினோம்னா தண்ணியோட கரைஞ்சி போகக்கூடாது, நல்லா கையில் உருட்டி எடுக்கிற பதத்துக்கு வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எல்லாம் உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது பார்த்தீங்களா. ஸோ எல்லாத்தையும் இப்போ பாகுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 1 or 2 minutes தான் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். நல்லா சுருண்டு வருது பார்த்தீங்களா, கடாயில் ஒட்டாமல். ஸோ நல்லா இப்போ வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தட்டில் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக கை வச்சு நம்மளால் உருண்டைகள் செய்ய முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ தட்டில் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எள்ளு மிட்டாயை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான ரெசிபி. உங்கள் கிட்ஸுக்கு கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.